அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த அமைப்பை பின்பற்றுபவராக இருந்தாலும், தேசத்தின் ஒற்றுமை பாதுகாப்பு என்று வரும்போது யார் இந்த தேசத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்புகின்றனரோ அவர்களெல்லாம் நமக்கு தோழர்களே. அந்த வகையில் ஹிஜாப் விவகாரத்தை பயன்படுத்தி குளிர்காய நினைத்த பாகிஸ்தான் அமைச்சருக்கு அசாருதீன் உவைசி அளித்த பதில் நம்மை கவர்ந்தது. அதனால்தான் இந்த பதிவு. இன்று கர்நாடகாவில் பிள்ளையார் சுழி போடப்பட்டு நாடு முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு பிரச்சனை ஹிஜாப். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் மாணவிகள் ஜாதி இன மொழி பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது சீருடை, அதாவது யூனிஃபார்ம். இல்லை, நான் சீருடை அணிய மாட்டேன், என் விருப்பத்திற்கேற்ற ஆடையைத்தான் அணிவேன் என்று ஒரு தரப்பினர் சொன்னால் சீருடையின் நோக்கமே சிதைந்துவிடும் தானே. அதை பார்த்து அடுத்தவர்களும் கேட்பார்கள். இதுதான் கர்நாடகாவில் பிரச்சனையானது. கேரளாவில் ஒரு பள்ளியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே யூனிஃபார்ம் என்று கொண்டு வந்தபோது கொண்டாடி மகிழ்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் அனைவரும் ஒன்று போல் ட்ரெஸ் போட வேண்டும் என்றதும் பொங்கி எழுகிறார்கள். சில நடுநிலைவாதிகள் நாங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தோம், சந்தனம் வைத்துக் கொண்டு செல்லுவோம், பொட்டு வைத்துக் கொள்வோம், யாரும் கேட்டதில்லை என்று பெருமை பீத்துகின்றனர். அன்பரே, சந்தனமும் பொட்டும் சிலுவை மாலையும் எல்லாம் சீருடையின் பாகமல்லவே. ஒருவர் தன் மகளுக்கு ஹிஜாப் போட்டு நெற்றியில் பொட்டு வைத்த ஹிஜாப்புக்கு நாங்கள் ஆதரவு என்று குறிப்பிட்டுள்ளார். அன்பரை, சாலையில் செல்லும் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள், கடைக்கு செல்லும் பெண்கள் யாரும் ஹிஜாப் அணியக்கூடாது என்று யாராவது சொன்னார்களா? இல்லையே. ஆனால் பள்ளியில் யூனிஃபார்ம் அணியுங்கள், அனைவரும் ஒன்றாக இருங்கள் என்றுதான் அவர்கள் கூறினார்கள். இதுதான் விவாதமாக்கப்படுகிறது. சரி, தமிழகத்தில் சில நாட்கள் மீடியாக்களுக்கும் போலி மதச்சார்பின்மைவாதிகளுக்கும் இது கொண்டாட்டத்தை கொடுக்கலாம். லாவண்யா என்ற சிறுமியின் உயிர் போனபோது அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பாத, சிறுமிக்காக குரல் கொடுக்க முன்வராதவர்கள் தற்போது ஆர்த்து எழும்பி வருகின்றார்கள். வரட்டும். எப்படி இந்தியாவின் எதிர்க்கட்சியினர் இதனை பயன்படுத்தி அரசியல் செய்ய முயல்கின்றனரோ அதேபோல் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் ஆகா கிடைத்துவிட்டது, மோடிக்கு எதிராக ஒரு ஆயுதம் என்று கிளம்பிவிட்டார்கள். பாருங்கள், பாகிஸ்தான் அரசியல்வாதிகளின் மனநிலையும் நம் நாட்டு எதிர்க்கட்சியின் மனநிலையும் ஒன்றாகத்தான் உள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷி, முஸ்லீம் பெண்களுக்கு இந்தியாவில் கல்வி மறுப்பது மனித உரிமை மீறல், கல்வியை மறுப்பதும் ஹிஜாப் அணிந்ததற்காக மாணவிகளை மிரட்டுவதும் தவறான செயல்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்திய அரசின் சதித்திட்டத்தை உலகம் அடையாளம் காண வேண்டும் என்று ட்வீட் செய்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்த மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் முக்தார் அக்பாஸ் நக்வி, குற்றச் செயல்கள் மற்றும் கொடுமைகளின் நாடான பாகிஸ்தான் இந்தியாவிற்கு சகிப்புத்தன்மை குறித்தும் மதச்சார்பின்மை குறித்தும் பாடம் எடுக்க வேண்டாம், சிறுபான்மையினரின் சமூக கல்வி மத உரிமைகள் பாகிஸ்தானில் வெட்கக்கேடான வகையில் மிதித்து அழிக்கப்படுகிறது என்று கூறினார். இந்த நிலையில் பாகிஸ்தான் அமைச்சருக்கு பதிலளித்த அசாருதீன் உவைசி, பாகிஸ்தான் நரகத்திற்கு செல்லட்டும், நாங்கள் ஒருபோதும் ஜின்னாவின் பெயரை உச்சரிக்க மாட்டோம், மாலாலா தாக்கப்பட்டது பாகிஸ்தானில் மட்டும்தான் என்று பாகிஸ்தானுக்கு தெரிவிக்க நான் விரும்புகின்றேன், அவர் வேறு நாட்டில் படிக்கும் கட்டாயம் கூட ஏற்பட்டது, ஆனால் எங்கள் பெண்மணிகள் இங்கு வாழ்ந்து இங்கு மட்டுமே படிப்பார்கள், நான் பாகிஸ்தானிடம் கூற விரும்புவது, இந்தியாவின் பிரச்சனையில் தலையிட முயலாதீர்கள், இந்தியாவில் கண் வைக்காதீர்கள், பலுச்சிஸ்தான் போராட்டத்தால் இப்போது நீங்கள் குழப்பத்தில் உள்ளீர்கள், முதலில் அதை தீர்க்க பாருங்கள், இது இந்தியாவின் உள்நாட்டு விஷயம், இதற்கு நாங்கள் தீர்வு காணலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். சொன்னது யார் என்றாலும் சொன்ன விஷயம் வரவேற்கத்தக்கதே. சபாஷ் ஓவைசி சபாஷ். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.